பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷனில் நாளை ஒலிபரப்பு. கிழக்கு லடாக் எல்லையில் அமைதி நிலவினால் மட்டுமே இந்தியா சீனா இடையேயான நல்லுறவு சீரடையும். சீன அமைச்சரிடம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த நிதி மசோதா நிறைவேறியது. வரி செலுத்துவோரின் சிரமங்கள் களையப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கம். உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இரண்டாவது முறையாக பதவியேற்றார் யோகி ஆதித்யநாத். பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தமிழகத்தில் தொழில் தொடங்க முதலீட்டாளர்கள் குழுவை அனுப்பி வைக்க வேண்டும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். துபாய் சர்வதேச கண்காட்சியில் தமிழக அரங்கை தொடங்கி வைத்தார். சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேற்றம்.